ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம 5 யூனிட் பார்த்துருக்கோம். இப்போ ஸ்பெக்ட்ரோஸ்கோபி 6th யூனிட் பார்த்துட்ருக்கோம். அதில் 2 பார்ட் முடிஞ்சுது, இது 3வது பார்ட் பார்க்குறோம். உங்களுக்கு இந்த வீடியோட ஜெராக்ஸ் வேணும்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பார்க்கலாம். டீபோலரைசேஷன் ஃபேக்டர்னா என்ன? பிஇஸ் ஈக்குவல் டு IH டிவைடட் பை I0. இன்டென்சிட்டி ஆஃப் ஹொரிசாண்டல் லைட் வைப்ரேஷன் டிவைடட் பை இன்டென்சிட்டி ஆஃப் வேர்டிக்கல் லைட் வைப்ரேஷன்ஸ். ஓகே, பிஇஸ் ஈக்குவல் டு 0 வில்லேருந்து பி 0.86 வைப்ரேஷன் ஆஃப் ராமன் லைன்ஸ். ஸோ பிஇஸ் ஈக்குவல் டு 0.86 வந்து என்னது ரொட்டேஷனல் லைன். ஓகேவா? அட் ரூம் டெம்பரேச்சர் மோஸ்ட் ஆஃப் த மாலிகூல்ஸ் வில் பி, ரூம் டெம்பரேச்சரில் எல்லா மாலிகூல்ஸும் கிரவுண்ட் ஸ்டேக்ஸில் இருக்கும். அதை தான் ஸ்ட்ரோக் லைன் சொல்கிறாங்க. அந்த ஸ்ட்ரோக் லைனில் எப்படின்னா, அந்த ஸ்ட்ரோக் லைன் இன்டென்சிட்டி வில் பி கிரேட்டர் தேன் ஆன்டி ஸ்ட்ரோக் லைன் இன்டென்சிட்டியாக இருக்கும். மோனோக்ரோமாட்டிக் சோர்ஸ் இஸ் எத்தென்ஷியல் ஃபார் 4350 ஸ்ட்ராங் ஃபார் kg. இட் இஸ் ப்ரெசன்ட் இன் அ விசிபிள் ரீஜன். ராமன் ஷிஃப்ட் ஃபார் ராமன் ஷிஃப்ட் ப்ரெசன்ட் ஃபேர் அண்ட் நியரர் டு IR region. Raman's shift is inversely proportional to 1/T. Raman's lines are strongly polarized. It is molecular phenomena. Raman and IR spectra is completely complementary due to the electrical vibration. The selection rule, the Raman effect due to change in induced dipole moment. Induced is directly proportional d mu divided by dt the whole squared. And more intense Raman lines are பென்சைன் வந்து 10.3 μ, டொலைன் வந்து 10.2 μ, அண்ட் ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் வந்து நோ கரஸ்பாண்ட் எமர்ஷன் லைன்ஸ் ஃபார் IR பேண்ட்ஸ். இல்லைன்னு 10.0 μ 9.7 μ போயிருது, 10.2 μ 6.82 μ இருக்குது. அப்போ வந்து நோ ராமன் லைன்ஸு, இல்லை வந்து அப்சர்ப்ஷன் லைன்ஸு. ஓகே, இப்படி இருந்தால் எமர்ஷன், இப்படி இருந்தால் அப்சர்ப்ஷன். அடுத்தது 4358 எக்ஸ்டென்ஷன் ஏ சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் நைட்ரேட் டு ரிமூவ் தி யூவி லைன் அண்ட் த வைலட் லைன் ஃபார் 4047 ஆம்ஸ்ட்ராங். த வைப்ரேஷனல் ராமன் ஸ்பெக்ட்ரா μ ஆர் வைப்ரேட்டிங் டயட்டாமிக் மாலிகுல். ரொட்டேஷன் ஆஃப் ராமன் ஷிஃப்ட் 2μ இஸ் ஈக்குவல் டு வைப்ரேட்டிங் மாலிகுல்ஸ். ஓகே, நம்ம அப்போதே பார்த்தோம் வைப்ரேஷனை, போன பாட்டில் பார்த்தோம்னு நினைக்கிறேன் μ. இது வந்து ரொட்டேஷனாக 2μ. த மாலிகுல் நீ நாட் ஹாவ் அ பெர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் ஃபார் திஸ் ராமன் ஸ்பெக்ட்ரம் அப்பியர்ஸ். அட் த ராமன்ஸ் லைன்ஸ் தான் என்னென்ன ஆன்டி ஸ்ட்ரோக் லைன். த ஃப்ரீக்வன்சி இஸ் மோர் அண்ட் லோ இன்டென்சிட்டி. 2 நியூக்ளியை வைப்ரேட் அலாங் த லைன். The polarizability of the molecule will be vary. Alpha is equal to alpha naught plus beta x divided by a. Raman spectra. Raman lines is a vibration polarizability. Water can be used as a covalent. The solution should be efficiency concentrated in order to the intensity of Raman lines. No two substances are capable of having identical Raman or IR spectra nu solranga. Okay va, experimental techniques la apparatus setups la paakalam. Using wavelength 4358 Armstrong irukku, so H3 through the lens. Using liquids, toluene, benzene. Anti-Stokes lines are feeble than Stokes lines because the energy is given from the liquid to the scattered radiation 3888 Armstrong. A solution of I2 in CCl4 contains a glass cell. It is a filter to get a 4046 line. இதான் நம்ம சிசிஎல் கண்டென்ஸில் என்ன லைனில் வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 4046 அப்படின்னு சொல்ல ஒரு மாதிரி இருக்கணும். கம்ப்ளீட் ஸ்பெக்ட்ரம் மேபி ஹவர் இட் இஸ் ரெக்கார்டட் டு பி 10-15 ஹார்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ். என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் வேணும் அப்படின்னா, இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட், ஸ்பீட் ஆஃப் ஸ்பெக்ட்ரோஸ்கோப், இன்சென்ட்ரிக் பிரில்லியன்ஸ் ஆஃப் ராமன் லைன்ஸ், மாஸ்கிங் எஃபெக்ட் வந்து டியூ டு லார்ஜ் நம்பர் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் லைட் coming out from the container by repeated reflections. Applications of vibrational spectroscopy, it determine the force constant, it determine ml, it is determine the molecular shape, indication of presence of certain groups in the molecule, indications of then identify a unknown compound of the molecules. Okay, thank you.